குருவின் பாதங்களை வணங்கிக் கொண்டு அனைவருக்கும் வணக்கம். கலைக்கோயில் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸின் 25வது ஆண்டு நிறைவு விழாவுக்கான ஒரு வாழ்த்துரையை, உண்மையிலேயே ஒரு கலை நிறுவனமானது 25 வருடங்கள் வெற்றிகரமாக செயற்பட்டு கொண்டு வருவது என்பது ஒரு சாதாரண விடயமல்ல. அதை நான் எனது அனுபவத்தில் உணர்ந்தவன். அதுவும் நல்ல படைப்புகளை வெளிக்கொணர்ந்தவாறு, நிறைய மாணவர்களை உருவாக்கியவாறு, நிறைய இளம் கலைஞர்களை உருவாக்கியவாறு இந்த நிறுவனம் நடைபெற்று வருவது மிக மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையிலே இயக்குனர் குயேந்திரன், எனது மாணவன் குயேந்திரன் அவர்களுக்கும், மற்றும் அவரது துணைவியார், மற்றும் சகோதரிகள், மற்றும் அவருக்கு துணையாக நிற்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது என் ஆழ்மனதில் இருந்து ஊறும் அன்பை நான் வாழ்த்துக்களாக தெரிவிக்கிறேன். எனது மாணவன் குயேந்திரன் அவர்கள் வடையிலங்க சங்கீத சபையின் ஆசிரியர் தலைமுறை என்னிடம் மிருதங்கம் கற்றவர், மிக வேகமாக புரிந்து கொள்ளக்கூடியவர், அறிமுறை திறனிலும் ஆட்டிய திறனிலும் நன்கு கற்று வந்தவர். இவரிடம் ஒரு பெரிய நிர்வாக திறனை நான் சின்ன சிறு வயதில் நான் இனம் கண்டு கொண்டேன். நான் அங்கு போகும் பொழுது, வகுப்பெடுக்க போகும் பொழுதும், மற்றும் அந்த நிகழ்வும் போதும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்கு கற்பார்கள். அவர்களையெல்லாம் ஒரு சிறு பையனாகவே ஒரு பெரிய ஒரு நிர்வாகி போல ஒழுங்குபடுத்தி, அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அந்த சரியான முறையில் அதை செயற்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். சூழ்ந்த இந்த உலகத்தில் மனங்கள் சமநிலை இருப்பதற்கும், எமது பிள்ளைகள் அடுத்த சந்ததி மிக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் கலைகின்ற பெறுவேறு, கலைகின்ற தேவை மிக அவசியமாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு கலைஞர்களை உருவாக்கும் பொழுது, அடுத்த கட்டத்துக்கு அடுத்த சந்ததிகளாக உருவாக்கும் பொழுது கலைஞர்களாகவும் இருக்க வேண்டும், கலை பண்பு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதை இந்த நிறுவனம் மிக கச்சிதமாக செய்து கொண்டு வருகின்றது என்று நான் நினைக்கிறேன். என்னவென்றால், கலை பண்பு என்பது தனக்கு தெரிந்ததை மற்றவர்களை சொல்லிக் கொடுப்பது, மற்றவர்களை ஊக்குவிப்பது, மற்றும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது, அன்பு பண்பு அடக்கமுடன் உள்ள கலைஞர்களாக அவர்கள் இருப்பது, சமூகத்துக்கு ஒரு முன்னுதாரணமான ஆக்களாக இருக்க வேண்டும். எந்தவித தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் சமூகத்துக்கு முன்னுதாரணமான ஆக்களாக நமது கலைஞர்கள் இருந்தால்தான், அந்த இளம் கலைஞர்களை நாங்கள் உருவாக்கினால்தான் அந்த கலை சார்ந்த மதிப்பு இன்னும் பன்மடங்கு பெருகும். அதை இந்த நிறுவனம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த செயற்பாட்டுக்காகவும், மற்றும் குவேந்திரன் மற்றும் அவரது குடும்பம், பிள்ளைகள், அவரோட துணை நிற்கும் அனைவரும் மிக ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த கலை வாழ்வில் மிக சிறப்பாக தமது வாழ்வை நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று இல்லாமல்ல நல்லையம்பிரானை வேண்டிக் கொண்டு, இந்த விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும், மற்றும் எல்லாமல்ல இறைவனின் ஆசியுடன் இந்த கலை முயற்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து இந்த கலைக்கோயில் இன்னும் இன்னும் பெரும் புகழை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.